உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ ரொம்ப சிவ ஆனந்த போதம் 89வது பதிவு. சிவ ஆனந்த போதம் பாடல் 38 6/5/2020 நேரம் 2:10 PM மதியம். அப்போது உண்மை வாய்மை மெய்மை அறம் பொருள் இன்பம் வீடு அறவழி நடப்போம். நம் உடம்பில் இருக்கும் இறைவர் நம்முடன் பேசுவதற்கு உண்டான வழிமுறைகளை நாம் செய்வோம், அப்பொழுதுதான் அவர் பேசுவார். எங்க இருக்காருன்னு தெரில, பேசுவாருன்னு தெரில, இல்லைன்னு மட்டும் சொல்லிடுறோம். உங்கள்கிட்டலாம் பேச மாட்டார், ஏன்னா இவர்கிட்ட பேச மாட்டார் இல்லையா, இன்னும் எவன்கிட்ட பேச மாட்டார். அப்போ எவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்க, எப்படி பேசுவார் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில், எந்த ஜென்மத்தையும் வர மாட்டார், கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம எப்படி பேசுறது அப்படின்றத முயற்சி செய்யணுமே தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லிக்கிட்டுங்க, உங்களுக்கு கிடையாது, அதான் சொல்லிட்டார் இல்லையா, அறவழியில் செல்லவங்கள்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? அது எப்படி நல்வழியில் நடக்கிறதுன்றதை நம்ம பற்றி பேசுவோம். அப்போது 37வது பாடலில் மனம் கேட்குது, ஆனால் தனித்தனியே சுகமடையாதிருக்க பெரியவர்கள் ஒருவரோடு ஒருவர் கூடிக்கொண்டு ஆனந்தம் மிகுந்து உறவாடுகிறார்களே, அது எவ்வித காரணம் பற்றி மனம் கேட்க அறிவு புரிந்து. அப்போது எல்லோரும் தனித்தனியாக இருக்கும்போது பெரியவங்க எப்படி ஒன்று போல் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குது. அதுக்கு 38வது பாடலில் அறிவு அழகாக பதில் சொல்லுது. பாருங்களேன், மறப்பான மூன்று உடலும் இழந்த முக்தர் மனவெளியாம் பெருவழியில் மறுவலாலே, துறப்பான ஆகாசம் நின்ற தண்ணில் சூரியன் தன் பிரகாச தோசம் போலே, சிறப்பான தேகத்தில் இருந்த முக்தர் திருஷ்டியினால் கலந்து ஒன்றாய் தியானிப்பார்கள், மறைப்பானது இல்லை நெஞ்சே கண்மணிக்குள் வன்னி ஒளி மறுவும் இந்த உண்மை பாரு. எவ்வளோ பளிச்சுன்னு சொல்லிட்டார் சார் சிவசுந்தர தேசியார், பளிச்சுன்னு சொல்லிட்டார். இதை விட தெளிவெல்லாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? பாருங்களேன் பாட்டார், மறப்பான மூன்று உடலும் இழந்த முக்தர், மறப்பான மூன்று உடல். அப்போது நம்ம இந்த உடல் தெரியுது, இது எந்த உடல் மருந்து? ஆணவ உடல், கண்ம உடல், மாய உடல். ஆணவம் நான் தான் எல்லாம் செய்கிறேன் மனம், அந்த உடல் உண்டு. கண்மம் பழைய வினைகளின் மொத்த தொகுப்பு. மாய உடல் இந்த உலகாத்திரம் சிக்கிற உடல். இந்த மூன்று உடலையும் இழந்த, அதாவது உண்மை பேசிய சிம்பிள் சார், உண்மை பேசுங்க, பழசெல்லாம் போயிடுது, பேசி பாருங்களேன், அப்போ தானே சார் தெரியும். அது எப்படி சார் போகும்? சத்தியமாக போகாது. உங்களுக்கு எப்படி போகும்னு கேட்டால், பேசுகிறபடி கேட்டால் போகும். அதுதான் ஒரு வருஷம் பிளான் போட்டிருக்கேன், உண்மை மட்டும் பேசுறதுக்கு ஒரு வருஷம், உண்மை உழைப்பை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வருஷம், பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வருஷம், திருடாமல் இருக்கிறதுக்கு ஒரு வருஷம், கொலை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு வருஷம், சாராய குடிக்காமல் இருக்கிறது ஒரு வருஷம், பிற பெண்களை சகோதரருக்கு ஒரு வருஷம், 5 வருஷம் போட்டிருக்கேன் சார். அறன் அறியும் அருள் கல்வி அன்பாலயம் 5 ஆண்டு திட்டம் 5 வருடத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துடுது. எனக்கு உடனே 47 வருஷத்தில் வந்தது, உங்களுக்கு 5 வருஷமாக போட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? என்னென்னு வந்து கேட்டுக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கலாம். அப்போது மறப்பான மூன்று உடலும் இழந்த முக்தர் மனவெளியில் பெருவழியில் மறுவலாறு, மனவெளியாம் பெருவழியில் மறுவலாறு. அப்போ மனசில் ஒரு வழி வெளி வெட்ட வெளி இருக்குது, அதுதான் பெரிய வெளி. இறைவன் எங்கே இருக்கிறார்? அந்தரத்தில் ஆடுகிறார் பாங்கிமாரே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டமை பாங்கிமாறு. இப்போ வெட்ட வழியில் தான் அவர் ஆடிக்கிட்டு இருக்கார். யார்? இறைவர் நடராஜர். உடனே இந்த நடராஜர் தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? உருவத்தை முதல்ல விடுங்க சார், மனசு சரி பண்ணுங்க சார். பெருவழியில் மறுவலாலே, மறுவலால சேருவதாலே, துறப்பான ஆகாச எண்டம் தண்ணில் சூரியன் தன் பிரகாச தோட்டம் போல, துறப்பான வெட்ட வெளி ஆகாசம் என்று ஆகாயத்தை பார்க்குறீங்க, சூரியன் தன் பிரகாச தோட்டம் போல சூரியன் இருக்குது. யார்கிட்ட போய் கேட்கணுமா, ஏங்க சூரியன் எங்கெங்கே இருக்குது கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்களேன் அப்படின்னு யார்கிட்ட கேட்பீங்க? அந்த அளவுக்கு இறைவர் உங்ககிட்ட தெளிவாக இருக்கிறாரா? எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் சார், புரியுதுங்களா? வெட்ட வெளியில் சூரியன் எப்படி பிரகாசமாக தெரியுதோ அதே மாதிரி நம்ம உடம்புல இறைவர் தெளிவாக இருக்கிறார். எப்படி சூரியன் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எப்படி ஒரு அவமானமான ஒரு கேள்வியோ, புரியாத ஒரு கேள்வியோ, அறியாத ஒரு கேள்வியோ, அதே மாதிரி தான் இறைவர் எங்கே இருக்கிறான்னு கேட்குறது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வெக்கப்படணும் தெரியாமல் இருக்கிறதுக்கு, பரவாயில்ல தெரிஞ்சுக்கிறது, சீக்கிரம் ஓடிவாங்க. சிறப்பாக தேகம் தண்ணில் இருந்த முக்தர் திருஷ்டியினால் கலந்து வந்தால் தியானிப்பாங்க. அப்போ அவங்க எங்கே இருக்குதுன்னு தெரியும்,
பார்வை, திருஷ்டினா பார்வையினால. அப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், ரெண்டு பேரும் சேர்ந்து மெந்தா பீச்சு போயிருக்கீங்க நேற்று. அப்போ அங்கே போய் ஒரு அழகாக கண்ணகி சிலையை பார்த்தீங்க, அங்கேருந்து வந்தீங்க. இப்போ பேசும்போது இந்த கண்ணகி சிலை உங்களுக்கு மனசில் வருதா இல்லைங்களா? ஓ, கண்ணகி சிலை முள்ளால் எழுதியிருக்குது, கண்ணகி போவலன், இதெல்லாம் ஞாபகம் வருதா இல்லையா? அந்த மாதிரி இங்கே ரெண்டு பேரும் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம், அவருக்கு ஒரு அனுபவம் வந்திருக்கும். அந்த அனுபவத்தை நல்ல சந்தோஷமாக பேசுவாங்க. திருஷ்டினால் கலந்தொண்டா தியானிப்பார்கள், மறைப்பானது இல்லை நெஞ்சை. இது வந்து மறைச்சலாம் இல்லை சார், வெட்ட வழியாக இருக்குது சார், மறைப்பு கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? கோயிலில் தான் நீங்கள் போய் படைச்சிக்கிறீங்க. அவர் சாமி ட்ரெஸ்ஸு மாற்றம் மாறிக்கிட்டா, அவருக்கு இந்த ட்ரெஸ்ஸாக இருக்குது இருக்குது, அவருக்கு ட்ரெஸ்ஸும் கிடையாது, ஒரு மண்ணாக கட்டியும் கிடையாது சார், வெட்ட வழியில் அப்படியே இருக்கார் சார். புரியுதுங்களா? நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு மூடுங்க சார். அதான் உங்களுக்கு மட்டமான புத்தி சார், நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்களோ அதான் கடவுள் இருப்பார். எவ்வளோ அருமையான எண்ணம் இல்லைங்களா? கொஞ்சம் சிந்தனை வளருங்க சார். எவ்வளோ ஒருத்தர் சொன்னான்னு இருக்க, நீ முட்டாளாகவே இருக்காதீங்க. முட்டாள் முட்டு கொடுக்கக்கூடிய ஆள். முன்னாடி பட்டக்கு தூக்கிட்டு போகும்போது அதுக்கு முட்டு கொடுப்பாங்களாம், அவங்களுக்கு தான் பேர் முட்டாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க அந்த வேலையை தவிர வேறு எதுவும் வேலை செய்ய மாட்டாங்களாம், அந்த வேலையை சொல்லுங்க. அதனால் முட்டாள்னு சொல்லுங்க. முட்டாள் அறிவில்லாதவங்க கிடையாது, ஒரு வேலையும் செய்யறவர். மடையர் அந்த காலத்தில் அந்த வயல்களில் வந்து அந்த மடம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆள் இருப்பார். ஒரு மணி நேரத்துக்கு ராமசாமி வயல், ஒரு மணி நேரத்துக்கு குப்புசாமி வயல், ஒரு மணி நேரத்துக்கு பீதாம்பரம் வயல், அந்த மாதிரி ஒரு ஒரு வயலுக்கு மாற்றி மாற்றி விடுவாங்க. அவனுக்கு பேர் தான் மடையன். இப்போ முட்டால் மடையன் அப்படின்னா அறிவில்லாதவன் கிடையாது, ஒரு வேலையை செய்பவன். அந்த மாதிரி இருக்காதிங்க, பல வேலைகளை செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்க. இந்த மூளை பிரெயின் வந்து அப்பேற்பட்ட சக்தி படைத்தது, இதை புரிந்து கொள்ளுங்கள். மறைப்பானதில்லை நெஞ்சு, கண்மணிக்குள் வன்னி ஒளி மருவும் இந்த உண்மை பாரு. கண்மணி, இந்த கண்மணி அப்படின்றத ஞானக்கண், நெற்றிக்கண். அப்போது அது எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது அதை ஆசிரியர் மூலமாக தெரிஞ்சுக்கிடுங்க, சான்றோர் மூலமாக தெரிஞ்சுக்கிடுங்க, பெரியோர் மூலமாக தெரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு இன்னொரு கண்ணை காட்ட போகிறாரு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. புரியுதுங்களா? தெரிஞ்சால் பேசுங்க, தெரியலன்னு தெரியலன்னு சொல்லுங்கள் சார். உடனே இங்கே இருக்கு, இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்களா நீங்கள் இருக்கா? இருந்து தான் சொல்லுங்கள் சார். அங்கே இருக்கிற அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அப்போ சொன்னாங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலன்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசுங்க சார். புரியுதுங்களா? பார்க்காம எதுவுமே பேசாதீங்க, தெரியாமல் எதுவுமே சொல்லாதீங்க. ஒருவன் தெரிந்ததை மட்டும் பேசுவான், நான் இந்த உலகத்துக்கு பிரச்சனை வரப்போகிறதே இல்லை, பெர்னார்டா சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் தயவுசெய்து பேசுங்க. இப்படி சொன்ன உடனே மனம் கேட்குது, ஆனால் சாஸ்திரம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுகிறது. அவற்றுள் முன் சொல்லிய முத்தொழிலும் செய்து முடித்த பின்னர் ஞானம் அறிய வேண்டும். அப்போதுண்டு ஞானாசய கிருபா கடாசய வேண்டும் என்று மனம் கேட்க அறிவு கூறுகின்றது. அப்போது சாஸ்திரம் சொல்லுது, சரியை கிரியை யோகம் ஞானம். அவற்றுள் சரியை முடிச்சுட்டு கிரியை, கிரியை முடிச்சுட்டு யோகம், யோகம் முடிச்சுட்டு ஞானம். இந்த மூணு சொல்லிலும் முடிச்சதுக்கப்புறம் தானே ஞானம் போக முடியும். அப்போதுண்டு ஞானாசய கிருபா கடாசயம் கிட்டும். சரியான கேள்வி, சரியன்னு என்ன? காலையில் சிம்பிளாக குளிக்கிறது சரியே சார். கிரிய என்ன? கோயிலுக்கு போகிறது சரியே சார். யோகம்னா என்ன? ஏன் நம்ம கோயிலுக்கு போகிறோம், இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கேன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள், அது யோகம் சார். அதுலேருந்து வெளிப்படுத்தி பாருங்கள் முழு அறிவு, அதுதான் ஞானம். நான் சிம்பிளாக சொல்லிட்டு இது தனியாக சரியை கிரிய யோகம் ஞானம் தனியாக எபிசோடாக நான் போடுறேன், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொடுங்க. சரியில் நாலு இருக்குது, கிரியையில் நாலு இருக்குது, யோகத்தில் நாலு இருக்குது, ஞானத்தில் நாலு, மொத்தம் 16 ஸ்டேஜ். இதை தான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கை சொன்னேன். நீங்கள் பாட்டுக்கு 16 ஐஸ்வர்யங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சதே இந்த ஐஸ்வர்யங்களை வச்சு அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதா இல்லைங்களா? கலையான கல்வியும் படித்தா கல்வி வர போகுது சார். இது போய் அவர்கிட்ட எதுக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? புஸ்தகங்களை படிங்க, பெரியவர்களோட பேரை கேளுங்க, கல்வி வந்த போது கொள்ளையாத செல்வம், கலையாத கல்வியும் நிறையா இருக்குது. அந்த 16 நான் தனியாக விளக்குறேன் உங்களுக்கு, அதை புரிஞ்சுக்கிடுங்க. செல்வம் நீங்கள் தான் சேர்க்கணும், நீங்கள் சேர்க்கறதோட அவரை போய் கேட்டிங்கன்னா இளமை, யோகா பண்ணிங்கன்னா இளமையாக இருக்க போகிறீங்க. புரியுதுங்களா? மனைவி வரணுமா? நீங்கள் நல்லவனாக இருந்தால் உங்களுக்கு நல்ல மனைவி வர போகிறாங்க சார். உங்கள் மனைவி வந்தவொடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் நல்லவனாக கெட்டவனான்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடலாம். குழந்தை அதுவும் அதே தான், நீங்கள் நல்லவனாக இருந்தால் நல்ல குழந்தை வரும் சார், அது கெட்ட குழந்தையாக இருந்தால் நீங்கள் கெட்டவன்றதை புரிஞ்சுக்கிடுங்க. அப்போது இது எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வழிவகை இருக்கிறது, அதை தெரிந்து கொள்வோம். இந்த பாட்டை 38வது பாட்டை அருமையாக முடிப்போம். 39வது பாடலிலே உங்களை சந்திப்போம். அறிவு அருமையாக கூறுகிறது, சரியை கிரிய யோகம் ஞானம் என்பதற்கு விளக்கம் கூறுகிறது. அந்த விளக்கத்தை நாம் அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் 9042844
9287 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நேரடி வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் விளக்கம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.